நகரத்தை விட கிராமங்களில் நோய் தாக்குதல் மிக குறைவாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, சமூக இடைவெளி மட்டும் கிடையாது, அங்கே வாழக்கூடிய வாழ்வியல் முறைகளும் எல்லாமே மண்ணோடு நெருக்கமாக இருக்கும். ஆனால் நகரத்தை எடுத்துக்கொண்டோம்னா, நகர வாழ்க்கையில் மண்ணுக்கும் மனுஷனுக்கும் இடைவெளி நிறையா இருக்கும். நச்சு மண்ணிலிருந்து வர நச்சு கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நகர்ப்புற மக்களுக்கு குறைவு. ஆனால் கிராமங்களில் அவங்க விளையாடுவது, வேலை செய்வது எல்லாமே மிக மண்ணுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால தான் அந்த மண்ணில் உள்ள நச்சு கிருமிகள் சிறுவயது முதலே அதை எதிர்த்து போராடக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா, சின்னஞ்சிறு வயதில் மண்ணில் தான் விளையாடுவாங்க. அப்படி விளையாடும்போது அவங்க உடம்பில் காயங்கள் முன்ன எல்லாமே வரும். அப்படி தான் விளையாட விடணுமே குழந்தைங்கள. அப்படி விளையாடும்போது தான் அந்த நச்சு கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து உடம்பை பாதுகாக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் வாழ்கிற குழந்தைகள் நகர்ப்புறங்கள் நோக்கி போகும் பொழுது அங்கே வரக்கூடிய நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அதிகம். அதனால தான் அவர்களுக்கு அந்த நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, நானும் சென்னையில் தான் வேலை பார்க்குறேன். என்னோட நான் சில காரணங்களால் அந்த கொரோனா நோயாளி கூட ட்ராவல் பண்ணக்கூடிய காரணங்கள்லாம் இருந்திருக்கு. அப்படி இருந்தும் நான் சேஃப்டியாக தான் இருக்கேன். இருந்தாலும் அவர்களோட இருக்குன்ற பொழுது நோய் தாக்குதல் எனக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மற்றபடி எனக்கு தெரிந்த சில நபர்கள், எவ்வளோ சேஃப்டியாக இருந்தாலும் நகர்ப்புறத்தில் நகர்ப்புறத்திலே வாழக்கூடிய நண்பர்கள் எவ்வளோ சேஃப்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு கொரோனா வந்திருக்கு. அது ஏன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. கிராமங்களில் வாழக்கூடிய மக்களுக்கும் நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கிராமத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட அளவு அதிகப்படியான மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிராமங்களில் அதிகம். குழந்தைங்க மண்ணில் விளையாடுங்க, மண்ணில் விளையாட விடுங்க, விடுறதும் இதுதான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே உள்ளது, அதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கலாமோ தவிர மற்றபடி நகரங்களில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு நோய் குறைவாக இருக்கிறது காரணம், நகரங்களில் வாழக்கூடிய குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது காரணமே அவங்க சாப்பிடுகிற உணவும் அப்படிப்பட்டது தான். புறங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மன அழுத்தம் எல்லாமே அதிகம். அதனால கூட அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க, சமூக இடைவெளி, முகக்கவசம், கை கழுவுதல் போன்ற எல்லா விஷயங்களும் கரெக்டாக தொடர்ந்து பின்பற்றுங்கள். நோய் தாக்குதலிலிருந்து விடுபட வாய்ப்பு அதிகம். இயற்கை முறையில் அதிக நாள் வைத்து பதப்படுத்தப்படாத உணவுகளை, பதப்படுத்திய உணவை தவிர்த்துட்டு அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றதோ போன்ற பொருட்களை சாப்பிட்டு வந்தாலே உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி தான் நான் நினைக்கிறேன். மக்களுக்கு நல்ல முறையில் வாழ்க்கை வேணும்னா, இதுபோல் வெளிநாட்டு முகத்தை கைவிட்டுட்டு நம்ம இந்திய கலாச்சாரம், அதுதான் எல்லா நாடும் இந்திய கலாச்சாரத்தை எல்லா நாடும் பின்பற்றும் பொழுது இந்த இந்தியர்கள் மட்டும் வெளிநாட்டு முகத்தில் அதை பார்த்து கெட்டு போகிறதும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது காரணங்களில் உண்டு. யாரையும் குறை சொல்வதற்கு இங்கே இல்லை. இருந்தாலும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தொடர்ந்து
வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.